இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணித்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 12 தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12 தேதி சற்றே வலு குறைந்து மிக தீவிர புயலாக 13 தேதி காலை 8:30 மணி அளவில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தெய்பூமி துவாரகா குஜராத் இருந்து தென்மேற்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் போர்பந்தலில் குஜராத் இருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் ஐகாவு துறைமுகத்திலிருந்து குஜராத் தென்மேற்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு மேலும் 13 தேதி இரவு வரை வடக்கு திசையிலும் அதன் பிறகு வடக்கு வடகிழக்கு திசையிலும் நகர்ந்து சௌராஷ்டிரியா கட்ச் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பாகிஸ்தான் கடற்கரை பகுதிகளில் 15 தேதி அன்று மாலை மிக தீவிர புயலாக மான்டிவி குஜராத் மற்றும் கராச்சி பாகிஸ்தான் இடையே ஜெய்காவு துறைமுகம் குஜராத் அருகே கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலன காரணமாக 13 தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 14 தேதி முதல் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17 தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிபட்ச வெப்பநிலை 13 தேதி முதல் 14 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசலைகரம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநாப்பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணித்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீளக்கான எச்சரிக்கை. அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் 13 தேதி முதல் 17 தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் 13 தேதி முதல் 14 தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 180 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்து மணிக்கு 125 முதல் 135 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 150 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15 தேதி அன்று காலை முதல் மாலை வரை வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 16 தேதி அன்று காலை முதல் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் 13 தேதி அன்று சூறாவளி காற்று மணிக்கு 150 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 180 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் குறைந்து 14 தேதி அன்று காலை முதல் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து 14 தேதி அன்று காலை முதல் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 13 தேதி முதல் 14 தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15 தேதி அன்று குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும்
இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16ஆம் தேதி அன்று இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுவார்கள். அரபிக்கடலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவித்தப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் பாட்காஸ்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை தலா 6 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கெட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா 5 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், ஈரோடு மாவட்டம் நம்மியூர், நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட் தலா 4 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, கடலூர் மாவட்டம் துளுதூர், நீலகிரி மாவட்டம் பாரியூர், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், தருமபுரி மாவட்டம் ஒகேனகல் தலா 3 சென்டிமீட்டர் பதவியுள்ளது, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு தலா 2 சென்டிமீட்டர் பதவியுள்ளது, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், சேலம் மாவட்டம் மேட்டூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குளம், கடலூர் மாவட்டம் புலாந்துறை, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி தலா 1 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அடுத்த 5 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 12ஆம் தேதி மத்திய கிழக்கு மாவட்டம் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி சற்றே வலு குறைந்து மிக தீவிர புயலாக 13ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தெய்பூமி துவாரகா குஜராத் இருந்து தென்மேற்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில், போர்பந்தலில் குஜராத் இருந்து மேற்கு தென்மேற்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில், ஐகாவு துறைமுகத்திலிருந்து குஜராத் தென்மேற்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு